ஒரு பெரியவரோட சின்ன வயசு கதை அவருக்கு பட்டாம்பூச்சிகள்னால் ரொம்ப பிடிக்கும் தோட்டத்தில் விளாண்டுட்ருக்கும் போது அழகான பட்டாம்பூச்சி ஒன்று பார்க்குறாரு அப்போ அவர் தாத்தா வாங்கி கொடுத்த வலை ஒன்று அவருக்கு ஞாபகம் வருது வேகமாக அந்த வலையை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு அது பறந்து போகுது இவர் எப்படியோ பிடிச்சிடுறாரு பிடிச்ச பட்டாம்பூச்சியை அதோட ரெக்கையை பிடிச்சி வெளியில் எடுத்துடுறாரு அதை கையில் வச்சு ரொம்ப நேரம் இருக்காரு இந்த பட்டாம்பூச்சி நம்ம கூடவே இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் காமிச்சு ஜாலியாக இருக்காரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா உள்ளே இருக்கிற பட்டாம்பூச்சி அசையவே இல்லை இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல பட்டாம்பூச்சி நம்ம கூட இருக்கிறத விட உயிரோட இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு பாட்டில் மூடிய திறந்து விட்டுடுறாரு மூடிய திறந்ததும் அதனால சுவாசிக்க முடியுது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கையை அசைச்சு லேசா பறந்து வெளியில போகுது வெளியில போன கொஞ்ச நேரத்துல கீழ விழுந்து இறந்து போயிடுது அது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது அப்பத்திலேருந்து அவர் பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதே இல்லையா அதை சுதந்திரமா பறக்க விட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாராம் அதே மாதிரி நம்மளும் நம்ம குழந்தைங்களோட கனவை பாட்டில போட்டு பூட்டி வைக்காம அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்து அவங்கள சுதந்திரமா பறக்க விட்டு ஜெயிக்க வச்சு ரசிக்கணும் அதுதான் அழகு